வணக்கம், இது உங்கள் பேரடைம் வெட்டி, நான் உங்கள் பிஜி சிவா. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஷாங்க் 2 கேம் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னே நம்ம சேனல் நீங்கள் புதிதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஷாங்க் 2012 ரிலீஸ் ஆன ஒரு ஹேக் அண்ட் ஸ்லாஷ் கேம் தான் ஷாங்க் 2. அண்ட் இந்த கேமை டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா கிளே என்டர்டெயின்மெண்ட், அண்ட் பப்ளிஷ் பண்ணது நம்ம எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸ், வேறு யாரும் இல்லை, நம்ம இய பசங்க தான். அண்ட் ஷாங்க் 2 ரிவ்யூ பார்க்குறோம்னா நீங்கள் ஷாங்க் 1 கேமோட ரிவ்யூ வேணும்னாலும் பாருங்கள், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் மறக்காமல் செக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த கேமோட ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். ஸோ ஷாங்க் 1லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சீசரோட சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்கிட்டார் ஷாங்க். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு நிம்மதிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ப்பு தாயை பார்க்குறக்கு அவரோட ஊருக்கு வராது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான டிக்டேட்டர்ஷிப் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அது யார் தலைவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்னஸ். ஸோ மேக்னஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த டிக்டேட்டரே ஆக்சுவலி. ஸோ ரொம்ப மோசமாக மக்களை ட்ரீட் பண்ணுறது இந்த மாதிரி நடந்திருக்கு, அடிமைத்தனம் அதெல்லாமே நடக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஷாங்க் வந்து கரெக்டாக அந்த ஊருக்கு வராரு. அங்கே இன்னொன்றும் தெரியுது, அந்த மேக்னஸுக்கு வந்து ஒரு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா இவனோட நம்ம ஷாங்கோட வளர்ப்பு தாயோட ஹார்ட்டை வந்து அந்த டிக்டேட்டருக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஷாங்க் அவங்க அம்மா இறந்துருவாங்கன்றது தெரியும். ஸோ அதுக்காக ஷாங்க் கடைசியில் அவங்க அம்மாவை சேவ் பண்ணானா, நம்ம டிக்டேட்டர்ஷிப் மோசமான டிக்டேட்டரை கொன்னானா அப்படின்றத அந்த கேமோட மீதி கதை. இந்த கேமோட ஸ்டோரி பார்த்தாச்சு, இப்போ நம்ம இந்த கேமோட கேம் பிளே பற்றி பார்ப்போம். ஸோ ஷாங்க் சீரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ ஷாங்க் சீரீஸ் வந்து ஒரு 2D சைட் ஸ்க்ரோலிங் ஹேக் அண்ட் ஸ்லாஷ் கேம்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்க் 1 மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் வந்து காம்பேட் சிஸ்டம் வந்து ஷாங்க் 2 விட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷாங்க் 1 பார்த்தீங்கன்னா நம்மளால் எல்லா வெப்பன்ஸும் எடுத்துகிட்டு போக முடியும், இருக்கிற எல்லா வெப்பன்ஸ்லையும். இப்போ உசி அண்ட் ஷார்ட் கன் அண்ட் பிஸ்டல் 3 இருக்குன்னா 3 எடுத்துகிட்டு போக முடியும். பட் ஷாங்க் 2 அப்படி இல்லை, லைட் வெப்பன்ஸ், ஹெவி வெப்பன்ஸ் அண்ட் பாம்ஸ் 3 ஏதாச்சும் ஒன்று தான் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ பாம்லேயும் உங்ககிட்ட கிரினேட் இருக்குது, மொலோட்டோவ் இருக்குது அண்ட் மைனர் பாம் இருக்குன்னா ஏதாச்சும் ஒன்று தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹெவி அட்டாக்லேயும் இல்லை லைட் அட்டாக்லேயும், கன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் கன் அண்ட் நம்மக்கிட்ட வந்து பிஸ்டல் அண்ட் உசி இருக்குன்னா ஏதாச்சும் ஒன்று தான் கேரி பண்ணிட்டு போக முடியும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேம் பிளேயில் ஹெல்த்தை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாங்க் 1 வந்து ஹெல்த் வந்து ஒரே டைப் ஆஃப் ஹெல்த் மட்டும்தான் இருக்கும். பட் இதில் வந்து 2 ஆஃப் ஹெல்த் இருக்குது, ஒன்று வந்து கொஞ்சம் பிளட் இன்க்ரீஸ் பண்ணும், இன்னொன்று வந்து கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி 2 வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷாங்க் 2 பார்த்தீங்கன்னா இருக்கிற வெஹிக்கிள்ஸை தள்ளி எனிமீஸை கொள்வது அண்ட் மேலே இருக்கிற கண்டெய்னரை ஆப்ரேட் பண்ணி கீழே ஒழுங்கு வச்சு கொள்வது, இந்த மாதிரி சின்ன சின்ன நியூ சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதை தவிர பெரிய சேஞ்சஸ் வந்து எதுவுமே இல்லை. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, மைன்யூட் டிஃப்ரென்ஸ் ஆனால் இருக்கலாம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி போட்டு வெறித்தனமாக அடித்து கொள்கிற வைபு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 இருக்குது. இந்த கேமோட கேம் பிளே பார்த்தாச்சு, இப்போ நம்ம இந்த கேமோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னும்போது நான் இந்த கேமில் பார்த்த முதல் பாசிட்டிவ் இந்த கேமோட ஸ்டோரி. ஸோ ஒரு ஹேக் அண்ட் ஸ்லாஷ் கேமுக்கு எந்த வெரைட்டி எந்த டைப் ஆஃப் ஸ்டோரி வேணுமோ அதை வந்து நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப புது ஸ்டோரியெலாம் இல்லை, ஒரு ரொம்ப டீப்பாக போகாத ஒரு நீட்டான ஸ்டோரின்னு சொல்லணும். எனக்கு இதை பார்த்தோன்னா பார்க்கிறதே 6 தனியாக வந்துச்சு, டே என்ட்ரா சண்முகம் என்னடா பண்ணிங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு, ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணுற மாதிரி தான் இல்லை. இந்த கேமில் நான் பார்த்தா அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு கேம் பிளே. ஸோ கேம் பிளே வந்து ஷாங்க் 1 நீட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் 2 பார்த்தீங்கன்னா அது விட நமக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், பட் அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். ஸோ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இறங்கி வெட்டுறது செய்கிறது எல்லாமே இதில் இருக்குது. இந்த கேமில் நான் பார்த்த அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேமில் வர பாஸ் ஃபைட்ஸ் தான். ஸோ பாஸ் ஃபைட்ஸ் வந்து நம்ம பழைய ஷாங்கில் பார்த்தீங்கன்னா ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பாஸ் ஃபைட்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஷாங்க் 1 பார்த்தீங்கன்னா. பட் ஷாங்க் 2 அப்படி இல்லை, ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ரகங்கன்ற மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ரகமாக இருக்கானுங்க. ஸோ பாஸ் ஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாங்க் 1 வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலும் ஷாங்க் 2 அந்தளவுக்கு பாஸ் ஃபைட் இல்லை, கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. இந்த கேமில் நான் பார்த்த அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வர மியூசிக். ஸோ மியூசிக் வந்து சொல்லவா வேணும், அப்படி தரமாக இருந்துச்சுங்க மியூசிக்கு, கண்டிப்பாக கேட்கலாம் ஷாங்க் 2. அந்த மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து அந்த சரக் சரக் அறுக்கிற சவுண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். சீரியஸ்லி அந்த கன்னால் சுட்டுறது, நம்ம அந்த மிஷின் கன் வச்சு சுட்டுறதுனால சவுண்டு மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த கேமோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தாச்சு, இப்போ நம்ம இந்த கேமோட நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். நான் பார்த்தா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்டைட்டில்ஸ் இல்லை, ஷாங்க் 1 தான் வைக்கலை, 2 வைக்கலாம் மேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சில டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கன் சவுண்ட் மிஷின் சவுண்டுக்கு இடையில பேசவும் டைலாக்ஸ் வந்து புரியல. ஸோ அப்போ வந்து சப்டைட்டில்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஸ்டோரி கான்சென்ட்ரேஷன் பண்ணாத கேம்னால பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ் பெருசாக தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் அது வச்சுருந்தா ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே, பெட்டராக இருந்திருக்குமேன்றது தான் என்னோட கருத்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில சீனுக்கு இருந்துச்சு, அதாவது ஒரு சீனுக்கு ஒரு பாஸ் ஃபைட் வந்து ஒரு வேறு லாங்குவேஜ் பேசுகிறதுனால அதுக்கு வந்து சப்டைட்டில் வச்சாங்க.
இதே மாதிரி கேம் ஃபுல்லாக வச்சிருக்கலாம், ஏன் வைக்கலன்னு தெரியல, விடுங்க. இந்த கேமில் நான் பார்த்த நெக்ஸ்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் பிளே காம்பாட் சிஸ்டம்லாம் இம்ப்ரூவ் பண்ண இவங்க ஏன் வந்து கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலன்ற மாதிரி தோணுச்சு. கிராஃபிக்ஸ் வைஸ் அதாவது அந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் அந்த பார்ட் டூக்குன்னும் போது கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், ஒரு சின்ன வேரியேஷன் வந்து இவங்க காமிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அப்படியே அதே கேம் வர மாதிரி தான் இருக்குது, பெருசாக அவ்வளோக்கா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஆர்ட் ஸ்டைல் அண்ட் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருந்தா கண்டிப்பாக கேமோட விஷுவல்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் இதை தவிர இந்த கேமில் சொல்கிற அளவுக்கு நெகட்டிவ்ஸ் வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம ரிவ்யூ வீடியோ வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. மொத்தத்தில் இந்த கேம் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ஆட வேண்டிய ஒரு கேம். யாராச்சும் உங்கள் டீச்சர் மேலே கோவம் இருக்கா, யாராச்சும் மேலே கோவம் இருக்கா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கோவம் இருக்கா, ஆடு ஷாங்கை இன்ஸ்டால் பண்ணி அடித்து மூஞ்சி மாதிரிலாம் கிளி நிறத்தில் கிளிக்க முடியல கேமில் அடி கிளின்ற மாதிரி தான் இந்த கேம். ஸோ கண்டிப்பாக கேம் வந்து வாங்கலாம். ஸ்டீமில் பார்த்தீங்கன்னா 82 ருபீஸ்க்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க, ஆஃபர் போட்டிருந்தாங்க, அப்போ தான் நான் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் அடிக்கடி வரும். ஸோ விஷ்லிஸ்ட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆஃபரில் வாங்கிக்கோங்க. 350-360 முடிஞ்சளவுக்கு கொடுத்து செலவு பண்ணி வாங்க வேண்டான்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஆஃபர் போட்டோன்னு வாங்கிக்கலாம், காசு இருந்தால் வாங்கி ஆடுங்க, அது உங்கள் இஷ்டம். அண்ட் அவ்வளோதாங்க. ஸோ இந்த ரிவ்யூ வீடியோ ரெண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் புரிந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் PG சிவா. டாட்டா, பை பை கிஸ்.